ஹலோ, நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. சரியாமை அந்த டாபிக் பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். ஸோ சரியாமை வந்துட்டு 10 out of 8 people நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சரியாமை இருக்குது. இதை வந்துட்டு நம்ம நிறையா நேம்ஸ் வச்சு கூப்பிடலாம். இதை சரியாமைன்னு சொல்கிற இன்டைஜஷன், பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், ஜிஇஆர்டி, அந்த மாதிரி நிறையா பேர் இதுக்கு இருக்குது. ஸோ இந்த சரியாமை ஏன் வருது, எதனால் வருது, என்ன நம்ம சாப்பிட்றனால வருது, இதோட சிம்டம்ஸ் என்ன, இதோட காசஸ் என்ன, இதுக்கு என்ன ட்ரீட் பண்ணலாம், எந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்துட்டு வீட்டு மருத்துவம் எடுத்துக்கலாம், எந்த லெவலுக்கு மேலே ஜாஸ்தியாச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும் நம்மளை, அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனை நம்ம இந்த டைம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு சிம்டம்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பர்னிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்செரிச்சல் இருக்குது. நான் வந்துட்டு ரொம்ப காரமாக சாப்பிடும்போது, ஒரு மட்டன் பிரியாணியை சாப்பிடும்போது, சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது, பூரி சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு நெஞ்செரிச்சல் கொஞ்சம் இருக்குது, இங்கே வந்துட்டு எரியிற சென்சேஷன் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. அதே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன சொல்லுவாங்கன்னா எபிகேஸ்ட்ரிக் ரீஜியனில் வந்துட்டு கொஞ்சம் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை நம்ம வந்துட்டு வீட்டு மருத்துவத்திலே சரி பண்ணிக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சு நம்ம சரி பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்செரிச்சலோடு சேர்ந்து அப்டமன் பெயின் வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்போது தான் எனக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. காரமாக சாப்பிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலோ இல்லை ஒரு பருப்பு வகைகள் எடுத்துட்டாலோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வயிறு வலி லைட்டாக வருது, கூடவே சேர்ந்து எனக்கு இந்த நெஞ்செரிச்சலும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகர்ஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புளித்த ஏப்பம், எது கழித்து வர்றது, நம்மளோட டைஜஸ்டிவ் ஜூஸஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வாய் வழியாக வருது, சாப்பிட்டது வந்துட்டு லைட்டாக வாமிட் வருது, அதை நான் முழுங்கிடுவேன், அப்படி இல்லைனா வாமிட் வரது வந்துட்டு நான் துப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடயே ஒரு சின்ன டின் வச்சுட்டு சுற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜ். இதை வந்துட்டு நம்ம அலட்சியமாக விடவே கூடாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த ரெகர்ஜிடேஷன் இருக்கும்போதே பர்னிங் சென்சேஷனும் இருக்கும், வயிறு வலியும் இருக்கும், ரெகர்ஜிடேஷனும் இருக்கும், அதாவது புளித்தேப்பமும் இருக்கும்னு சொல்கிறது. ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் சிவியராக ரெகர்ஜிடேஷன். எந்த உணவையும் நான் எடுத்ததே இல்லை, நான் இப்போல்லாம் சாப்பிட்றதே நிறுத்திட்டேன், சாப்பிட்றதே இல்லை, நான் பால் தான் குடிக்கிறேன், பால் குடித்தாலும் எனக்கு நெஞ்சரிச்சல் வருது, வாழை எந்தெந்த ஃபுட்டு சாப்பிட்டா நெஞ்சரிச்சல் நார்மலாகுமோ அதே ஃபுட்டுக்கு நெஞ்சரிச்சல் வர ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு பர்னிங் சென்சேஷன் ஜாஸ்தி ஆகும். வாழைப்பழம் சாப்பிட்டாலும் நெஞ்சரியுது, எனக்கு பால் குடித்தாலும் அந்த அளவுக்கு உள்ள புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபிஃப்த் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் வந்துட்டு பிளட்டு கொஞ்சம் மோஷனில் பிளட்டு கலந்து வர்றது, மோஷன் கருப்பாக போகிறது, பிளட்டில் வாமிட் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தேர்ட் ஸ்டேஜ்க்கு மேலே போயிட்டீங்கனாலே கேன்சரஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த அஞ்சு ஸ்டேஜும் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் நம்ம நார்மலாக விட்டுக்கலாம். ஓகே, வீட்டு மருத்துவம் பண்ணியோ இல்லை பக்கத்தில் ஏதாவது ஃபார்மசியில் மெடிசன் வாங்கி சாப்பிட்டியோ, ஆன்டாசிட் சாப்பிட்டியோ, அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டேஜ் வரும்போது நம்ம வெறும் வீட்டு மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு சரியாக வராது, அதுக்கான மெடிசன்ஸை வந்துட்டு இங்கே எடுத்து தான் ஆகணும். ஸோ ஒரு சில காசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காஸ் என்னென்னா எந்த ஒரு உணவு பொருள் வந்துட்டு நமக்கு எனர்ஜியை தருதோ, அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியை ஜாஸ்தி பண்ணி விடுதோ, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சாப்பிட்ணும். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பேர்னிங் சென்சேஷன் இருக்குது, எனக்கு நெஞ்சரிச்சல் இருக்குது, ஆனால் நான் நல்லா தான் ஃபுட் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறவங்க நிறைய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துப்பாங்க, ப்ரெட்டு, பாஸ்தா, பீட்ஸா அந்த மாதிரி எடுத்துப்பாங்க, பிஸ்கட்ஸ் வகைகள் ஜாஸ்தியாக எடுத்துப்பாங்க. பிஸ்கட் சாப்பிட்றதுக்கும் நெஞ்சரிச்சலுக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்கட்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரெட்டாக இருக்கட்டும் பன்னாக இருக்கட்டும், நீங்கள் தண்ணிக்குள்ளேயோ டீக்குள்ளேயோ எதுக்குள்ளே முக்குனாலும் தண்ணியை ஃபுல்லாக அது உறிஞ்சிக்கும். எந்த ஒரு உணவு வந்துட்டு நம்ம ஒரு ஏதோ ஒரு திரவத்தில் நம்ம முக்கும்போது அது அந்த எல்லாத்தையும் நம்ம உறிஞ்சிக்கிறதோ அந்த உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. எந்த உணவை நம்ம கடித்து மென்று சாப்பிடும்போது அதுலேருந்து ஒரு ஜூஸ் நம்ம உடம்புக்கு வருதோ அந்த உணவை தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கோங்க, எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடித்து மென்று முழுகும்போது அந்த ஃப்ரூட்லேருந்து ஒரு லிக்விட் உங்களுக்கு வெளியே வரும், ஒரு ஃப்ளூயிட் உங்களுக்கு வெளியே வரும். ஒரு வாட்டர்மெலன் நீங்கள் கடிச்சிங்கன்னா தண்ணியாக உள்ளே போகும். அதே நீங்கள் ஒரு ப்ரெட்டோ இல்லை ஒரு பிஸ்கட்டோ சாப்பிடும்போது உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியும் அது அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். இதனால தான் இன்டைஜஷன் வருது. பிஸ்கட்ஸ் சுத்தமாகவே எடுக்கக்கூடாது. ரஸ்க் ஐட்டம்ஸ், எந்த ஒரு விஷயம் தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சதோ அந்த விஷயத்தை முழுமையாக ஸ்டாப் பண்ணிட்டாலே 50% ஆஃப் த லெவல் 1 சிம்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வராது.
செகண்ட் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணும். கரெக்டான டைமுக்கு ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உடம்பு வந்துட்டு நம்ம பேச்சை கேட்காது, அது இயற்கையோட பேச்சு தான் கேட்கும். காலையில் சூரியன் உதிக்குதுன்னா நம்ம உடம்புக்கு தெரியும். மதியம் மற்ற மதியானத்தில் 12 மணிக்கு வெயில் வருதுன்னா உடம்புக்கு தெரியும். ஸோ காலையில் சூரியன் வரும்போதே என்னென்னா, ஒரு 9 மணிக்கு நம்மளோட உடம்பு வந்துட்டு ஓகே டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு, அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுட்டு போட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சு 11 மணிக்கு எழுந்திரிச்சு அப்போ தான் ஃபுட் போடும்போது அது டைஜஸ்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணிவிடும், நான் வந்துட்டு என்னோடய டைஜஷன் டைம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு போட்டாலும் நான் டைஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதோட வேலையை. ஏன்னா இயற்கை சொல்கிறது தான் நம்ம உடம்பு கேட்குமே தவிர்த்து நம்ம சொல்கிறதே கேட்காது. அடுத்த டைஜஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 5:00, அதுக்கப்புறம் நைட் வந்துட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகும். 8:00 வந்துட்டு டைஜஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 6:00 மேலேயே ஒரு ரெஸ்டிங் பொசிஷனுக்கு வந்துடுவோம் இல்லையா. அந்த ரெஸ்டிங் பொசிஷன் வந்து உடம்பு என்ன சொல்லும், நானும் ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிறேன், நானும் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஒரு 8 மணிக்குள்ளே என் வேலை எல்லாத்தையும் முடிச்சிருன்னு சொல்லும். ஸோ ஒரு 7:30 நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு நம்ம முடிச்சுட்டு 8:30 ஃபுல்லாக டைஜஷன் ஆகி முடிஞ்சிட்டு 9:00 நம்ம வந்துட்டு தூங்க போவோம். நிறைய பேருக்கு வந்துட்டு 10 மணிக்கு சாப்பிட்றது, மார்னிங் ஃபுட்டே 11:00 சாப்பிட்றது, ஆஃப்டர்நூன் ஃபுட்டு 5:00 சாப்பிட்றதுன்னு சொல்லும்போது சுத்தமாக டைஜஷன் நடக்காது. நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்ட ஃபுட்டு நாளைக்கு டைஜஷன் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்னென்னா இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம டைமுக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். 3வது விஷயம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ இல்லை டின்னரோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு நம்மளோட டைஜஸ்டிவ் ஜூஸஸில் என்ன பண்ணும் அப்படின்னா, 3 வேளை சுரந்துக்கிட்டே இருக்கும். உணவு நீங்கள் போடுறீங்களோ இல்லையோ சாப்பிட்றீங்களோ இல்லையோ நான் சுரந்து ஃபுல்லாக நான் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு போட்டிங்க அப்படின்னா ஃபுட்டை வந்துட்டு ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி அது வந்துட்டு கீழே இன்டெஸ்டைன்க்கெலாம் கொண்டு போயிடும். ஃபுட்டே நீங்கள் சாப்பிடலை அப்படின்னா ஸ்டமக்கோட லேயர்ஸ் தான் வந்துட்டு ஃபுட்டுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஜூஸஸ் எல்லாமே ஸ்டமக்கோட லேயர்ஸ் எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் பெப்டிக் அல்சர் வருது, ஸ்டமக் அல்சர் வருது. ஸோ நீங்கள் கரெக்டான உணவு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். நீங்கள் உணவு போடாமல் நான் திடீர்னு ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஒரு சிலவங்களாம் சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருப்பேன் மண்டே ஃபாஸ்டிங் இருப்பேன்னு சொல்லும்போது பழகிடும் உடம்புக்கு. நம்ம ஒன்று சொல்லி கொடுத்துருப்போம் அது அப்படியே பழகிடும். திடீர்னு ஃபாஸ்டிங் இருக்கேன் திடீர்னு நான் உடம்பு இழைக்கணும்னு 4 நாள் சாப்பிட மாட்டேன்னா கண்டிப்பாக இன்டைஜஷன் அல்சர்ஸில் தான் அது போய் ரிசல்ட் முடியும். 4வது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஈட்டிங். நான் கொஞ்சம் தான் சாப்பிட்ணும், அதாவது ஒரு விஷயம் நான் காலையில் சாப்பிட்டேன் 9 மணிக்கு சாப்பிட்டேன், அதை நான் டைஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நெக்ஸ்ட் 11:00 சாப்பிட்றேன். ஸோ கீழே நீங்கள் ஃபஸ்ட்டு 9:00 சாப்பிட்டதே டைஜஸ்ட் ஆகிருக்காது, 11:00 போட்டிங்கன்னா இன்னுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 11:00 சாப்பிட்டு 1 மணிக்கு சாப்பிடுவேன், 1 மணிக்கு சாப்பிட்டு 4 மணிக்கு சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஓவர் ஈட்டிங் இருந்தாலும் இன்டைஜஷன் இருக்கும். ஓவர் ஈட்டிங் இருக்கிறனால வேறு என்ன இருக்கும்னா, ரெகர்ஜிடேஷன் இருக்கும். புளித்தேப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருக்கும். சாப்பிடாமல் இருந்தாலும் இருக்கும். ஏன், நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது ஸ்டமக்கோட லேயர்ஸ் தான் நம்ம ஃபுட்டுன்னு நினச்சி அரிச்சு அரிச்சு நம்ம மேலே வரும்னு சொல்லலாம். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்து ரெகர்ஜிடேஷன் அதாவது புளித்தேப்பமுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும், இப்போ நம்மளோட ஸ்டமக் வந்துட்டு ஒரு மிக்சின்னு நினச்சிக்கோங்களேன், மிக்சியில் வந்துட்டு பாதி போட்டால் நல்லா அரையும், மிக்சி நிறைச்சி போட்டிங்கன்னா மேலே இருக்கிறது அரைப்படுமா அரைப்படாதா, அரைப்படாது. ஸோ நம்ம என்றைக்குமே சாப்பிடும்போது ஒரு 1/2 ஸ்டமக்கு சாப்பிட்டு எந்திரிச்சா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு லைட்டாக ஒரு பசியோடு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைஜஷன் இருக்கிறவங்க அதாவது செரிமான கோளாறு இருக்கிறவங்க வந்துட்டு நார்மலாகவே எந்த ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் டக்குன்னு ஒரு ஆன்டாசிடை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு மாத்திரை ஒரு சிரப் மாதிரி ஆன்டாசிட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அது குடிச்சிட்டு தான் இருப்பாங்க, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆன்டாசிட்ஸ் வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் மேலேயோ ஒரு 1 இயர் மேலேயோ 2 இயர்ஸ் மேலேயோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் நடக்கும். என்னென்ன மாதிரி விஷயங்கள்னா, நமக்கே தெரியாமல் நிறைய வியாதிகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் முதல் வந்துட்டு டயேரியா வரலாம், கான்ஸ்டிபேஷன் வரலாம், மலம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம், கேல்பிளாடர் ஸ்டோன்ஸ் வரலாம். ஸோ இந்த ஆன்டாசிட்ஸ் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தெரியும். ஸோ நம்ம அப்போதைக்கு அதாவது 1 மாதத்துக்கு 1 டைம் நான் ஒரு ஆன்டாசிட் டேப்லெட் எடுப்பேன் இல்லைன்னா சிரப் எடுப்பேன்னு சொன்னால் ஓகே பரவாயில்ல, நம்ம இது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கக்கூடாது. 1 மாதத்துக்கு 1 டைம் நீங்கள் ஆன்டாசிட் எடுக்கிறீங்க, அதுக்கு நம்ம வந்துட்டு சோம்போ சீரகத்தனையோ குடிச்சிட்டே போயிடலாம். டெய்லி ரெகுலர் பேசிஸில் நம்ம ஆன்டாசிட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும். அதனால் லாங் யூசேஜ் ஆஃப் ஆன்டாசிட்ஸை வந்துட்டு நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த உணவை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெய்ப்பு தன்மையோட எந்த உணவாக இருந்தாலும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். முதல் உணவு வந்துட்டு நெய். நெய்யும் பருப்பும் முதலாக உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு உணவே மருந்துங்கிற பாடலில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெய்ங்கிறது வந்துட்டு
நம்மளோட ஈசோஃபேகஸ் அதாவது ஃபுட் பைப்போட ஒரு ஆயின்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நெய்ப்புத்தன்மையோட எந்த ஒரு இதாக பட்டராக இருக்கலாம், நெய்யாக இருக்கலாம், கொழுப்பு மட்டனில் இருக்கிற கொழுப்பாக இருக்கலாம், எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நெய்பு பசப்பசன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபுட் பைப்புக்கு ஒரு நல்ல ஆயின்மெண்ட். ஸோ ஃபுட் பைப்பில் இருக்கிற புண்களை வந்துட்டு ஆற்றும் தன்மை வந்துட்டு நெய்க்கு நெய்ப்புத்தன்மையுடைய எல்லா பொருட்களுக்கும் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பால் குடிக்கலாம், பனானா சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய ஃபுட் இருக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொன்னேன் இல்லையா, நல்லா நெஞ்சு கறிக்கும்னு சொன்னவங்களுக்கு மூணு வேளையும் சோம்பு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்பு வந்துட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கி சோம்புலேருந்து ஒரு தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணியும் வந்துட்டு ஃபுட் பைப்புக்கு ஒரு நல்ல ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்புறம் நார்மலாக குடிக்கிற தண்ணி எல்லாமே சீரக தண்ணியாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. சீரகத்தையும் நிறைய பேர் மென்று சாப்பிடுவாங்க. சீரகம் லைட்டாக உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது, ஆனால் சோம்பு கொஞ்சம் இனிக்கும். ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் விரும்பி செய்யும்போது நமக்கு டக்குன்னு ரிசல்ட் கிடைக்குங்கிறனால தான் சீரகத்தோட சோம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சீரகத்தை தண்ணியாக நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த விஷயங்கள் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயம் அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தவிர்க்கணும், பிஸ்கட்ஸு அந்த மாதிரி ப்ரஸ்க்கு அதெல்லாமே தவிர்க்கணும். ஒயிட் சுகர் சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது. வெள்ளை சக்கரை வந்துட்டு ஸ்லோ பாய்சன் மாதிரி. வெள்ளை சக்கரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாய்சனாக தான் போய் சேரும் ஃபுட் பைப்புக்கு. அது அவ்வளோ ஒத்துக்காத ஒரு விஷயம். ஸோ வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நம்ம ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணவே கூடாது. ரீஃபைண்ட் ஆயிலில் எப்படி வந்துட்டு நமக்கு எல்லா சத்தையுமே உறிஞ்சிட்டு வெறும் அந்த நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலில் வந்துட்டு மூக்கு உள்ள வச்சு பார்த்தா கூட அது தேங்காய் எண்ணெயாக கடலை எண்ணெயாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதே வந்துட்டு ஒரு செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்துட்டு நீங்கள் கிச்சனில் உட்காந்து சமைச்சிங்கன்னா தெருவே ஸ்மெல் வரும், நல்ல ஒரு வாசனை வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ரொம்ப 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 கெடுதி ஃபுட் பைப்புக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிட்ரிக் ஃபுட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு இன்னுமே இன்டைஜஷனும் பர்னிங் சென்சேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணி விடும் சிட்ரிக் ஃபுட்ஸஸும், அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. போமகிரனட், ஃபிஷ்ஷு அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சாப்பிட்லாம். எக்கு நிறைய முட்டை எடுத்துக்கிறது, முட்டையோட மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பாதாம் ரொம்ப நல்லது. பாதாம் நம்மளுக்கு வந்துட்டு இன்டைஜஷனுக்கு பாதாம் அவ்வளோ நல்லது. வயிறு ரொம்ப வலிக்குது, அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஒரு லைட்டாக பேர்னிங் சென்சேஷன் மாதிரி வருது, அதுக்கப்புறம் நம்மளோட வாமிட்டில் லைட்டாக பிளட் வர்றதும் நம்மளோட மோஷனில் பிளட் வருது, மோஷன் கருப்பாக இருக்கிறது, இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்தாமல் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு போய் டாக்டர்கிட்ட கேட்குறது ரொம்ப நல்லது. இது கேன்சரை டக்குன்னு கொண்டு வர ஒரு வியாதி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிம்டமேட்டிக்காக என்றைக்குமே உங்களை ட்ரீட் பண்ணிக்காதாங்க. காஸ் என்னென்னு பார்த்து ட்ரீட் பண்ணுங்கள். சிம்டமேட்டிக்கானா நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், கால் வலினா வலிக்கான மாத்திரை எடுக்காதீங்க, தலைவலினா வலிக்கான மாத்திரை என்றைக்குமே எடுக்கக்கூடாது. கால் வலி ஏன் வருது, காலில் வந்துட்டு எலும்பு முட்டு தேய்மானமா, இல்லை சைனோவியல் ஃப்ளூயிட் கம்மியாக இருக்கா, இல்லை நம்மளுக்கு ஆஸ்டியோ போரோசஸ் இருக்கா, ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் இருக்கா, என்ன பிரச்சனை, எலும்பு வளர்ச்சி இருக்கா, முடக்குவாதமா, அந்த மாதிரி என்னன்னு பார்த்து காஸ் சிம்டம் இல்லாமல் காஸ் என்னன்னு பார்த்து ட்ரீட் பண்ணணும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோன்னா வலிக்குதுன்னா வலி மாத்திரையை மட்டும் வாங்கிட்டு வரக்கூடாது. ஸோ டாக்டர் நான் என்ன டயட் எடுத்துக்கிட்டோம், என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டோம், என்ன மாதிரி உணவு சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு உள்ள முட்டு தேய்மானம் வந்துட்டு நார்மல் ஆகும், கால்சியம் ரிச் சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டா கால்சியமே மாத்திரையாக எடுக்காமல் கால்சியமே ஃபுட்டில் எடுத்துக்கோங்க, பால் நிறையா குடிக்கிட்டா. என்றைக்குமே மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ்னு சொல்லிட்டு விட்டமின்ஸ்க்கும் நியூட்ரியன்ஸ்க்கும் டேப்லெட் எடுக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, எதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குன்னு அந்த ஃபுட் ஐட்டமாக பார்த்து நீங்கள் சாப்பிடும்போது அது பெர்மனெண்ட்டாக உங்களோட உடம்புல இருக்கும். மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சத்து கொடுக்குமே தவிர்த்து அதுக்கப்புறம் அது மோஷனில் போய் நாளைக்கு திருப்பி நம்ம நோஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அதை உணவில் எடுத்துக்கிட்டும் போது, இப்போ நம்ம பாலுங்கிறது ஒரு நாள் மட்டும் குடிக்க மாட்டோம், பால் குடிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோன்னா வாழ்நாள் முழுக்க அந்த பாலை வந்துட்டு ஈஸியாக நம்மளால் குடிக்க முடியும். அதனால் உணவு மூலிமா எல்லா எனர்ஜியும் நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்டைஜஷனும் கான்ஸ்டிபேஷனும் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலச்சிக்கலும் சரியாமையும் நோய்களுக்கெல்லாம் அரசன். இது ரெண்டுமே வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்ஸ் இன்டைஜஷன் இருந்தால் கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக கூடயே சேர்ந்து வரும். அது ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ரெண்டுமே வராமல் விட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இனிமே உங்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாங்கிறது டக்குனு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது நல்லது. வீட்டு மருத்துவம்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு விஷயம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு குடிக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வெது வெதுப்பான நீராக குடிக்கிறது ரொம்ப நல்லது. கொதிக்கிற தண்ணியும் நீங்கள் குடிக்கக்கூடாது. அதாவது இன்டைஜஷன் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொதிக்கிற தண்ணியும் குடிக்கக்கூடாது, ஜில்லுன்னு தண்ணி எடுத்துக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்துட்டு வார்ம் வாட்டர் குடிக்கணும். குடிக்கிற தண்ணியும் கொஞ்சம் சீரக தண்ணியாக குடிக்கிறது இன்னுமே நல்லது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டாசிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக
சோம்பு சீரகம் இது ரெண்டுமே நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறமே ஒவ்வொரு மீலுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு நல்லா மென்று மூழுங்கினா உங்களுக்கு அந்த பேர்னிங் சென்சேஷன் எல்லாமே டக்குன்னு நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோம்பு உங்களை எதுவுமே பண்ணது ரொம்ப நல்லது உடம்புக்கு. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறத டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பிஸ்கட்டு இந்த மாதிரி ப்ரெட்டு பன்னு அந்த மாதிரி எந்த விஷயமெல்லாம் இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா எந்த விஷயத்தை நீங்கள் கடிக்கும்போது சாறு வெளியே வருதோ அதை எடுத்துக்கோங்க. எந்த விஷயத்தை நீங்கள் சாப்பிடும்போது எந்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட வாய் ட்ரை ஆகுதோ அந்த உணவுகளை டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்கள். இது இன்டைஜஷன் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, அதாவது நெஞ்சு கறிக்குது அல்சர் இருக்குது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இதை நார்மலாக எல்லாத்துக்குமே இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. நாலாவது பாயிண்ட் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், காலையில் எந்திரிச்ச உடனே நெய்யை உருக்கி ஒரு 4 ஸ்பூன் குடிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் மரச்சக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் குடிக்கிறது. இந்த 4 விஷயங்களும் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்று விஷயம் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு இன்டைஜஷன்லேருந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சி வீட்டு மருத்துவத்திலேயே ஒரு சக்ஸஸ் கிடைக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடும். நன்றி, வணக்கம்.